இந்த பிஜேபி அண்ணாமலை வந்து சப்சிடி டாடா கட்ட போறாரு சீமான் சொல்லிருக்காரு मि वेग अन्ना वंपेज कमिलनाटल எப்பொழுதே சீமான் அவர்கள் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருக்க கூடிய மனிதன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரே கட்சியை காப்பாற்ற வேலைய பார்க்கணும். அண்ணாமலை வம்பு கிழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கற வேலைய எல்லாம் பிட்றேன். எனக்கு என் வேலை இருக்கு. எனக்கு என் கட்சி இருக்கு. எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கிற கனவு இருக்கு. அந்த பாதையில போறோம். நாங்கள் பிரிவினைவாதம் பேச கூடியவர்கள் அல்ல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேர்த்தியும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன். நல்லா சொல்ல மாட்டேனே. தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த அளவுக்கு தகுதியில உருவாக்குவேன் அப்படி சொல்லுவேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன். தமிழ்நாட்டிலிருந்து 100 பிளேயர் இந்தியா முழுவதும் வேறு வேறு ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லணும். தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 11 பேர் இவங்க தான் விளையாடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேனா. அதனால நான் லாஜிக்கலா பேசுற ஆள். நான் எதனாலும் ரீசனபிளா பேசுற ஆள். அதனால எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும். எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும்? பிரிவினைவாதம் வேணுமா தேசியவாதம் வேணுமா? மக்கள் முடிவெடுக்கணும்.